மத்தேயு 8 ஆம் அதிகாரத்தில் இயேசுவாண்டவர் லேகியோன் என்று சொல்லக்கூடிய திரளான சேனையான பிசாசுகள் அதில் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை விடுவிக்கிறார். லேகியோன் என்று சொல்லும்பொழுது ஒரு சிலர் 2000 சொல்கிறாங்க, ஒரு சிலர் லீஜியன் என்ற வார்த்தைக்கு 6000 என்று சொல்கிறார்கள். ஆமாம், 2000 or 6000 பிசாசுகளை ஒரு சரீரத்தில் வச்சு அவன் தாக்கு பிடிச்சான்னா அது என்னத்தை சொல்கிறது என்றால், மனிதனுக்கு விரோதமாக 2000 பிசாசுகள் இல்லை 6000 பிசாசுகள் வந்தாலும் அதை சகிக்கும்படியாக எதிர்த்து நிற்கும்படியான கிருபையை ஆண்டு தந்திருக்கிறாராம். ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷன் அத்தனை பிசாசை தாக்கு பிடிச்சிட்டு அத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான், ஆனால் அந்த பிசாசு வெளியே போனோடனே 2000 பன்றிகள் அதை தாக்கு பிடிக்காமல் போய் தற்கொலை செய்து கொள்கிறது. நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், பிசாசு பெரியவன் அல்ல, அவன் ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிசாசை பெருசுப்படுத்த வேண்டாம், மகிமைப்படுத்த வேண்டாம், அவனுடைய உள்ள வல்லமையை உயர்த்தி பேச வேண்டாம். நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நாம் எதிர்த்து நிற்க, சாத்தானின் கிரியைகளை எதிர்த்து நிற்க, இதற்காய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். எதற்கு? பிசாசின் கிரிகளை நிர்மூலமாக்க. அவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம் மூலமாக பிசாசின் கிரிகளை அவர் நிர்மூலமாக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you.